ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மாதுளம்பழம் ட்ரீ வந்து பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக கார்ட்போர்ட் அண்ட் கிளே யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபைனல் ப்ராடக்ட் நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது கார்ட்போர்டில் பண்ணதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 8x8 சைஸில் வந்து பெரிய கார்ட்போர்டும், 6x6 சைஸில் இன்னொரு கார்ட்போர்டும் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் கீழே வந்து ஃப்ளாட்டாக வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் சின்ன கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் ஸ்டெப் தான், நீங்கள் வேண்டாம்னா விட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அது கார்ட்போர்டோட எட்ஜஸ் வந்து விசிபிளாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த கார்ட்போர்டோட அந்த மேலே லேயரை வந்து கிழிச்சிட்டு, ஸோ அதே இது வந்து நான் பார்டராக வந்து கொடுக்க போகிறேன். இது கம்ப்ளீட்டாக அந்த சின்ன கார்ட்போர்ட் 6x6லேயும் 8x8லேயுமே நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. 8x8ல பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் மாதிரி கீழே வந்து கொடுத்துருக்கோம்ல, கேன்வாஸ் மாதிரி. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்லலாம் தெரியுது அந்த அந்த எட்ஜஸ்ஸு. ஸோ அங்கேயும் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒட்டி கவர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கலர் பண்ணும்போது அதோடய எட்ஜஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அடுத்தது அந்த சின்ன கார்ட்போர்டை வந்து பெரிய கார்ட்போர்ட் கூட வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒட்டினதுக்கப்புறம் இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது. ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு அதுக்கு மேலே இந்த சின்ன கார்ட்போர்ட் சைஸே வந்து இன்னொரு 4 இது கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சேன். ஸோ அந்த ஸ்டெப்பை நான் வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட் இந்த கார்ட்போர்டே வந்து நான் சின்ன சின்னதாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்ம அவுட்டர் அந்த பார்டரில் வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய ட்ரையாங்கிள் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து அவுட்டர் எட்ஜஸில் வந்து ஒட்டிக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் ஃபெவிக்கால் யூஸ் பண்ணி ஒட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே வந்து நம்ம கலர் பண்ணும்போது கலர் வந்து அவ்வளோவா ஒட்டாது, ஈவனாக ஒட்டணுங்கிறதுக்காக நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ இது நம்மளுக்கு ரெண்டு அட்வான்டேஜ், கலர் வந்து நல்லா ஒட்டும், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்டெப் பண்ண போகிறோம். இது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அவுட்டர் எட்ஜஸ்லேயும் சரி, உள்ளேயும் நம்ம வந்து அந்த 6x6 கார்ட்போர்ட் ஒட்டியிருக்கோம்ல, அதுலேயும் வந்து நம்ம டிஷ்யூஸ் வந்து ஒட்ட போகிறோம். இப்போ எல்லாமே ஒட்டியாச்சு, நல்லா காஞ்சிருட்டும். அடுத்தது ஆட்ரே கிளே எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் ஃபேஸ் பவுடர் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு ஒரு ஈக்குவல் சைஸ் பால் வந்து எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம இதை வந்து லீஃப் வந்து பண்ண போகிறோம். ஸோ கையாலேயே வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இது கட்டர் தேவைப்படாது. ஸோ இது ஈஸியாக இந்த மாதிரி லீஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய லீஃப் தேவைப்படும், ஒரு 30 லீஃப் இந்த மாதிரி தேவைப்படும். ஸோ முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க. கட்டர் கிளே டூல் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன். பட் இது நீங்கள் ஈவன் டூத் பிக்கில் கூட இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், இது கிளே டூல் தான் வேணுங்கிறதில்ல. அடுத்தது அந்த ட்ரங்க் போர்ஷனுக்காக நான் வந்து இந்த மாதிரி கிளே வந்து ஃப்ளாட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்காக வந்து க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். ஸோ க்ளூ வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்க போகிறோம். ஸோ இது இந்த எட்ஜஸ்லாம் வந்து ஸ்மூத் டவுன் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஃபேஸ் பவுடர் யூஸ் பண்ணி சைட்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்மூத் டவுன் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் அதை டெக்ஸ்சர் கொடுக்கணும் ட்ரங்க்கு. ஸோ அந்த போர்ஷனுக்கு வந்து நான் இந்த மாதிரி டெக்ஸ்சர் கிளே டூல் யூஸ் பண்ணி நான் டெக்ஸ்சர் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் டூத் பிக் கூட யூஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி ட்ரங்க் போர்ஷன்லாம் முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். இதுவும் நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க, ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக தான். அடுத்ததாக வந்து இந்த மாதிரி நம்ம மாதுளம்பழம் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருந்தது. இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பால் சைஸ் பண்ணிவிட்டு கையாலேயே வந்து இந்த மாதிரி மேலே மட்டும் குமிழ் மாதிரி பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க, நாலு இதான். ஸோ நான் வந்து 4 இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் நல்லா மைன்யூட்டாக வேணுங்கிறதுனால நான் ஒரு 6 பார்ட்ஸாக நான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஷார்ப்பாக வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 8 to 10 மாதுளம்பழம் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் இந்த மாதிரி க்ளூ போட்டு அங்கங்கே ஒட்டிக்க போகிறோம். இப்போ எல்லாமே கிளே பார்ட்டும் முடிஞ்சுது. நான் நெக்ஸ்ட்டு கலரிங் தான். நான் சொன்ன மாதிரி ஃபுல் பேஸ் வந்து பிளாக் கலர் அடிச்சுக்க போகிறோம். அடுத்தது நான் இந்த அவுட்டர் கார்ட்போர்டுக்கு வந்து நான் கோல்டு டஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் வந்து அங்கங்கே தொடச்சிக்க போகிறேன். நீங்கள் ஈவன் கோல்டு கலர் பெயிண்ட் இருந்தால் கூட நீங்கள் வந்து ட்ரை ப்ரஷ் டெக்னிக்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணலாம். அடுத்தது அந்த ட்ரங்க் போர்ஷன்லாம் வந்து நான் ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருந்தது. ஸோ நான் ஆல்மோஸ்ட் 2 to 3 கோட்ஸ் கொடுத்தேன். அடுத்தது லீவ்ஸ்க்கெல்லாம் வந்து நான் மெட்டாலிக் க்ரீன் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்கேஸ் ஆர்டினரி க்ரீன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நான் ஆர்டினரி க்ரீன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து கோல்டன் பெயிண்ட் இருந்ததுன்னா அதே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி. பொமக்ரானட் ட்ரீக்கு வந்து ரெட் கொடுத்துருக்கேன். இது நார்மல் ரெட்டு தான். அப்புறம் இந்த சின்ன கார்ட்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்கிஷாக இருந்தது. ஸோ அங்கங்கே வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்து நான் ட்ராப்லெட்ஸ் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ராப் ட்ராப்பாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரஷ்லேயே வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோ. லீவ்ஸ்க்குள்ளே வந்து அந்த நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கோம்ல, அங்கே வந்து ரெட் கலர் பெயிண்ட் நான் ஃபைனலாக கொடுத்துருக்கேன். அதை நான் வீடியோ எடுக்கலை, பட் நீங்கள் பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். பொமக்ரானட் ட்ரீயோட லீஃபும் வந்து இந்த ரெட்டிஷாக இருக்கும். ஸோ அதனால் லைன்ஸ்க்கு வந்து ரெட் கலர் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கார்ட்போர்டில் செஞ்ச மாதிரியே இருக்காது. ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல், வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.